இது வந்து செக்குடு கெயில் பேக்குன்னு சொல்லுவோம் ஒரு தண்ணி பாம்பு இப்போது பொதுவாக மழைக்காலங்கள்னு சொன்னாலே இந்த மாதிரி தண்ணி பாம்புகள் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு அருகாமையில் வரவும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மட்டுமே ஒரு நாலு தண்ணி பாம்பு பிடிச்சிருக்கேன் வெவ்வேறுங்கடங்கள் ஒன்று நேருநகர் இது வந்து வெளிச்சம் மண்டலம் இப்போ பிடிச்சிட்ருக்கிறது அடுத்தபடியாக ஒரு கடலூர் ஓட்டி ரெட்ரோடாண்ட ஒரு தண்ணி பாம்பு பிடிச்சிருக்கு அப்புறம் நெல்லிக்குப்பத்தில் ஒரு தண்ணி பாம்பு மொத்தம் நாலு தண்ணி பாம்பு பிடிச்சிருக்கேன் ஸோ இந்த காலங்கள் மழை காலங்கள்ன்றதுனால பாம்புகள் வீட்டுக்கு பக்கத்தில் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா ஆகாரம் தேடி வரணும் கொள்ளணும் ஸோ இங்கிலீஷில் வந்து தண்ணி பாம்புக்கு வந்து செக்குடி கீழி பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி பார்த்துக்கோங்க பொதுவாக தவுக்கலையை பிடிக்கிறதுக்கு தான் வரும் பள்ளி அப்புறம் ஓனா இந்த மாதிரி விலங்குகளை நம்பி தான் இந்த மாதிரி பாம்புகள் இருக்குது ஸோ இது வந்து தண்ணி பாம்பு அதனுடைய உருவங்கள் பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஸோ அந்த பாம்பு ஆகாரம் சாப்பிட்றதுனால தான் நான் இவ்வளோ அந்தளவுக்கு பொறுமையாக வீடியோ இருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது கடிச்சா கொண்டா விஷம் கிடையாது இப்போது இந்த பாம்பு வந்து கடித்து அந்த தவுக்கலையை மொழிகிட்டு இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த தவுக்களை வந்து சாகாது இப்போ பாம்பை நான் தனியாக எடுக்கிறேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போது அந்த பாம்பை நான் பிடிச்சிட்டேன் அதிலேந்தான் அந்த தவுக்கில் சும்மா ரெண்டு மூணு பல்லு மட்டும்தான் பட்டிருக்கு ஆனால் இன்னும் சாகலை உயிரோடு தான் இருக்குது இதே விஷ பாம்பான் தான் இறந்துருக்கும் அந்த தவுக்கில் சாவலை இது வந்து பாருங்கள் அந்த பாம்பு வந்து ஒரு தவுக்களை உயிரோடு பிடிச்சிதுன்னா அந்த தவுக்கலைக்கு காயம்தான் ஏற்படுமே தவிர விஷம் செலுத்த வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஒரு புடியில் இந்த பாம்பு தவுக்களை விடவே விடாது அவ்வளோ சீக்கிரம் ஸோ எங்கே விட்டால் தவுக்கில் ஓடிடுன்னு சொல்லிட்டு அதனால் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க பார்க்கும் அதில் வந்து தவுக்கலைக்கே காயமே ஏற்படுமே தவிர மற்றபடி இந்த பாம்பால் அந்த தவுக்களை இறக்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த பாம்புடைய பல்லில் விஷம் கிடையாது இதோடைய பல் எப்படி இருக்குன்னா ஆஷா பிரேம் எப்படி இருக்கோ பல்லு பல்ல அதே போல் தான் இந்த பாம்புடைய பல்களும் இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு ஆகாரத்தை விடாது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ